வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம சிம்பிளான பஞ்சு மாதிரி ரவா இட்லி செய்ய போகிறோம். பஞ்சு மாதிரியான இந்த ரவா இட்லிக்கு என்னென்ன பொருள், என்னென்ன அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இது கால் கிலோ 200 மில்லி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பீலரில் கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ரவை, உப்பு, சமையல் சோடா சேர்த்து கலந்துடலாம். இதோட 200 மில்லி தயிர். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம். இது மாதிரி கலந்து ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம கலந்து வச்ச தயிர், தண்ணி எல்லாத்துலேயும் ரவை நல்லா ஊறி கெட்டியாயிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த அளவில் நம்ம கலக்கும்போது இட்லி ரொம்ப ஸ்மூத்தாக பஞ்சு மாதிரி இருக்குது. இட்லி தட்டில் ஆயில் தடவி கேரட் துருவில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றிடலாம். மேலையும் கொஞ்சமாக கேரட் துருவில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஸ்மூத்தான பஞ்சு மாதிரியான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கத்தியோ ஒரு ஸ்பூனோ வச்சு இட்லி எடுத்துடலாம். ரொம்ப சுவையான இந்த ரவா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ இருந்தால் 1-2 இட்லி கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவசரத்துக்கு செய்யக்கூடிய இந்த ரவா இட்லியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.